Hi, good evening all, welcome to Khan Academy. TNPSC with India's largest learning platform. I'm going to tell Kannan, I'm a communication system for Kenya 5 years searching for development. I have more TNPSC and UPSC in Jamaica. Last 2 years are TNPSC and UPSC in Ashkan School and Classic. TNPSC main check jobs are again, I'm going to TNPSC class add. Khan Academy, I'm going to tell you, 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 I'm going to டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எஜுகேட்டர்ஸ் கூட லைவாக சேட் பண்ணி ஸோ உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேட்க முடியும், ஸோ டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் ஆன்சர் போல்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா ஸோ உங்களுக்கு உங்களோட கான்செப்ட்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத அவங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன் அகாடமியில் அவங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி ஆர்டராக இருக்கும், அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி திருப்பி ரிவைஸ் பண்ணுறதும் இந்த கோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைவ் டெஸ்டன் கியூசஸ் வந்துருக்கும் டெய்லி டெய்லின்னு இல்லை, வீக்லி இல்லை மந்த்லி கூட. ஸோ ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண உடனே அவங்க வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி இருப்பாங்க, டெஸ்ட் அண்ட் வந்துருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுதுறது மூலமாக அவங்களோட எது ஏரியாவில் நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க, அதாவது சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எந்த அளவு இருக்குது அப்படின்றத ஸோ எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த லைட் டெஸ்ட் அண்ட் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஸோ ஈஸியாக வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆக்சஸ், ஸோ அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஆக்சஸ் இருக்கும். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண டேட் வரைக்கும் லைக் வந்து ரெக்கார்ட் வீடியோஸ் நிறையா இருக்கும், லைவ் கிளாஸஸ் நிறையா போகும், ப்ளஸ் கோர்சஸ் நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து லேப்டாப்லையோ மொபைல்லையோ வந்துட்டு ஸோ நீங்கள் பார்த்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து அண்ணா கிழமையில் வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து நாங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், சிலபஸ்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஸோ நிறையா ரிவைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க இந்த பிளாட்ஃபார்ம்லேயே கிடைக்கும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சில டிப்ஸ் சொல்லுவாங்க, டாபிக்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வீடியோஸ் அப்போ பண்ணுவாங்க. ஸோ இது தவிர கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு தேவையான எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நோட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1400 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு 3500 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 6000 அதாவது 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு 5600 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் 12 மந்த்ஸ்க்கு வந்து 7000 ருபீஸ். ஸோ இந்த 1 இயர் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு பிளான், அதாவது நீங்கள் ஒரு 1 இயர் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் புதுசாக படிக்க வரவங்க அதுக்கு வந்துட்டு இந்த கண்டிப்பாக அந்த 1 இயர் டைம் தேவைப்படும். நீங்கள் புக்ஸ் எல்லாமே படிக்கணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், மார்க் டெஸ்ட் எழுதணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக 1 இயர் டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த 12 மந்த்ஸ் பிளான் வந்துட்டு ஒரு பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 12 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. 7000 ருபீஸ். ஸோ இந்த அமௌண்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அமௌண்ட் வைஸ்லேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட். 7000 அப்படின்றது வந்துட்டு 1 இயருக்கு 7000 ருபீஸில் உங்களுக்கு டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் இருக்கும், ப்ரிலிம்ஸ் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, பற்றி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் என்ன, ஸோ இதை தவிர டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட் எப்படி எழுதணும், மார்க் டெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து 7000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் பே பண்ணும்போது இது என்னோடய கோட் வந்துட்டு இந்த எஸ்பிகேஎன் அப்படின்னு என்னோடய கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 10% தான் ஆஃபர் கொடுப்பாங்க. எஸ்பிகேஎன் அப்படின்னு என்னோட கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதாவது 10% ஆஃபர் கொடுப்பாங்க நீங்கள். ஸோ அது போக 6300 பே பண்ணால் போதும், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு 24 மந்த்ஸுக்கு அதாவது 2 வருஷத்துக்கான பிளான் இருக்குது, 8400. ஸோ 1 இயரில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1400 தான் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். 1400 ஜாஸ்தியாக இருக்கு பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 2 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் படிச்சுட்டு வந்து படிக்கிறவங்க, இல்லாட்டி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க, புதுசாக படிக்க வரவங்க, ஸோ நான் ஒரு வருஷம் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நான் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு 8400 பே பண்ணி 2 இயர்ஸ்க்கு வந்து நான் பெஸ்ட் பண்ணிக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு எல்லா வீடியோஸுமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு மந்த்லி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 8400 அப்படின்ற போது மாதத்துக்கு 350 தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் அதே தான் என்னோட கோட் யூஸ் பண்ணீங்க எஸ்பிகேன் அப்படின்னு என்னோட கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கிறதும் நீங்கள் 7560 பே பண்ணால் போதும். இது தவிர வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த அன் அகாடமி பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த எல்லா அன் அகாடமி ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்துட்டு வீடியோஸ் நிறையா உங்களுக்கு அதில் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 10% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்கள் பே பண்ண முடியும். 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐலையும் கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐலையும் ஜாயின் பண்ணலாம். மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அன் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த அன் அகாடமி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி 8th யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 8th யூனிட்டில் அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் பற்றி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து எம்சிக்யூஸ் மூலமாக எல்லோருக்கூடிய சிலபஸ் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஸோ நம்ம பிளான். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே நம்ம இந்த 8th யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நல்லா ஸோ ரெகுலராக வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த 8th யூனிட் வந்து டாபிக்ஸ் வந்து நான் ரெகுலராக வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பேன். ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த டாபிக் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது சங்கம் ஏஜ்லேருந்து கான்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும் உள்ளக்கூடிய அதாவது லிட்ரேச்சர்ஸ் பற்றி படிக்கிறது, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அப்புறமா தமிழ் சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு வரலாறு பற்றி படிக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் புக்கில் இருக்கிறது மட்டுமே படித்தா போதும். ஸோ உங்களுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதோட திருக்குறள், ஸோ திருக்குறளில் வந்துட்டு திருக்குறள் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த திருக்குறளை படிச்சுட்டு அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம திருக்குறளில் வந்து நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு 1 or 2 டேஸ் வந்து கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படுது ஸோ அப்படின்றத நம்ம பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எம்சிக்யூ ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு திருக்குறள்லையும் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd and 4th டாபிக் அதில் இந்த யூனிட்டில் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலே வந்து வர்றது தான் இல்லையா? ஸோ தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்புறம் பிரிட்டிஷ் ரூலோட வந்துட்டு ஏர்லி எஜுகேஷன் என்னது, அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் விமனோட பார்ட் என்ன இருந்தது, அதுக்கப்புறம் 19th and 20th சென்ச்சுரியோட சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க வரக்கூடிய எல்லா டாபிக்குமே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். திருப்பி நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லாவே இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ நேற்றுக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள்லா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சர்ச் ஆஃப் த ஃபாரின் ட்ராவல்ஸ், காஞ்சிபுரம் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இதில் வந்து பார்க்கலாம். ஸோ ஹூ செட் காஞ்சி இஸ் த பெஸ்ட் டவுன்ஸ். ஸோ 16th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மணிமாறன், குட் ஈவினிங் மணிமாறன், மாலை வணக்கம். மணிமாறன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சுமந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து புக்கில் போய் பார்த்தீங்களா, ரிவைஸ் பண்ணீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 16th கொஸ்டின் வந்து நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சூப்பர் மணிமாறன், தேங்க்யூ. ஹூ செட் காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ்? ஸோ காஞ்சிபுரம் வந்து ஒரு சிறந்த ஒரு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாணக்யா, மான்சனன், காளிதாசா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார்.
கோபி சங்கர், குட் ஈவினிங் கோபி சங்கர், குட் ஈவினிங், வணக்கம் கோபி சங்கர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபைனா? ஹான்சாங். ஸோ ஆக்சுவலாக நேற்று நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஹான்சாங் அப்படின்றவர் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து படிக்க வந்தார் இல்லையா, ஸோ காஞ்சி கடிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸோ அங்கே வந்துட்டு படிக்க வந்தார் இல்லையா, ஸோ அவர் படிக்கலாம் வந்தது தான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு காஞ்சிபுரம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம எஜுகேஷனல் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதனால இந்த காஞ்சிபுரத்தை வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன், ஏன்னா காஞ்சிபுரத்தில் வந்துட்டு கல்வி வந்துட்டு ஒரு தலை சிறந்து விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே நிறையா டெம்பிள்ஸ் வந்துருந்தது இல்லையா, ஸோ டெம்பிள்ஸ் டெம்பிள் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் காஞ்சிபுரத்தை. டெம்பிள்ஸ் நிறையா இருக்கனால டெம்பிள்ஸ்லாம் அப்போலாம் வந்துட்டு அங்கேதான் வந்து படிப்புலாம் சொல்லி தருவாங்க, குருகுல் கல்வின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ டெம்பிள் டவுன்ஸ், அப்புறமா வந்துட்டு எஜுகேஷன் அங்கே நிறையா இருந்தது ரைட். ஸோ டெம்பிள்ஸ் நிறையா இருந்ததுனால ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இந்த டேங்க்ஸ் லைக் லேக்ஸ் மாதிரி வந்து டேங்க்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் ரைட். ஸோ இப்போ இரிகேஷன் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இரிகேஷன் தண்ணியெலாம் வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறனால தான் காஞ்சிபுரத்தில் வந்து பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் யார் சொன்னாங்க அப்படின்னா ஹான்சாங் கிடையாது, யார் சொன்னாங்க, காளிதாசா. காளிதாசா தான் வந்துட்டு காஞ்சிபுரம் பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஹான்சாங் கிடையாது, காளிதாசா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காளிதாசா தான் வந்துட்டு காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். அது சங்கம் ஏஜ் பத்தி நம்ம வந்து நிறைய சோர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நிறைய சோர்ஸ் இருக்கும் சங்கம் ஏஜ் வந்துட்டு. ஸோ நம்ம சங்கம் ஏஜ் வந்து ஆக்சுவலா சங்கம் ஏஜோட இயர் காலம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதை சொல்லுவோம், வாட் இஸ் த பீரியட் ஆஃப் சங்கம் ஏஜ், பீரியட் ஆஃப் சங்கம் ஏஜ், எனி ஐடியா? ஸோ எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் சங்கம் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீரியட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீரியடை நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். எனி ஐடியா? தேர்ட் சென்ச்சுரி, தேர்ட் சென்ச்சுரி பிசி டு தேர்ட் சென்ச்சுரி சிஇ வரைக்கும் இல்லையா, ஸோ த்ரீ பிசிஇ டு த்ரீ சிஇ வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. சரி ஓகே, ஸோ இந்த பீரியட் வந்து நம்ம குறிக்கிறோம், இதுதான் இவர் தான் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம நிறையா சோர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதில் நிறையா சோர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ எது வந்து சங்கம் ஏஜோட சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கம் ஏஜ் பற்றின விவரங்கள் வந்துட்டு ஸோ கீழே கொடுத்துருக்க ஏதோ ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ அது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி டூ த்ரீ ஹண்ட்ரட் சி கோபி சங்கர், சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி டூ த்ரீ ஹண்ட்ரட் சின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். தேர்ட் சென்ச்சுரி பிசிஇ டு தேர்ட் சென்ச்சுரி சிஇ வரைக்கும் நம்ம சங்கம் ஏஜோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எது வந்துட்டு இதில் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காரு, எது வந்துட்டு இட்ஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ், சங்கம் ஏஜோட சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், மெகஸ்தனிஸ் இண்டிகா, பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, சாணக்கியா சப்த சாஸ்திரா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதில் வந்துட்டு சங்கம் ஏஜ் பார்த்தீங்கன்னா விவரங்கள் வந்துட்டு அதிகமாக இல்லை, சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விவரங்கள் இல்லாத எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். மணிமார்க் வந்து சி சொல்லியிருக்கீங்க, பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஓகே, கோபி சங்கர் அவங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா, உங்களுக்கு எதாவது தெரியுதா கரெக்டான ஆன்சர்?
ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா சங்கம் இதோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமா இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். ஓகேவா? ஸோ இது வந்து சங்கம் ஏஜோட சோர்ஸ் ரைட். இந்த அதிகமா இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எங்க இருக்கும்? ஸோ யாரோடது? கிங் காரவேலா, கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. ஓகேவா? ஸோ அவரோட தான் இந்த அதிகமா இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவங்க வந்துட்டு சங்கம் ஏஜை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸோ மெகஸ்தனிஸ் இண்டிகா, ஸோ கிரீக் ஹிஸ்டோரியன் மெகஸ்தனிஸ் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஸோ கிரேக்க ஹிஸ்டோரியன், கிரீக் ஹிஸ்டோரியன். ஸோ அவர் வந்துட்டு சங்கம் ஏஜ் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ அவரோட இண்டிகா அப்படின்ற புக்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பிளினிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி. ஸோ பிளினி அப்படின்றவரும் வந்துட்டு ஸோ ஒரு ஹிஸ்டோரியன். ஸோ அவரோட புக்லேயே வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சங்கம் ஏஜோட சோர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ சாணக்கியோட அர்த்த சாஸ்திரா இது மட்டும்தான் வந்துட்டு சங்கம் ஏஜோட சோர்ஸ் இல்லை. ஓகேங்களா? அர்த்த சாஸ்திரா, சாணக்கியாஸ் அர்த்த சாஸ்திரா. ஸோ இது மட்டும்தான் நாட் த சோர்ஸ் ஆஃப் சங்கமேல். ஸோ பட் வந்து இதுல நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? இந்த சாணக்கியா அர்த்த சாஸ்திரால வந்துட்டு மதுரையை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ மதுரையை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ சாணக்கியா வந்து அவரோட புக்ல அர்த்த சாஸ்திரான்ற புக்ல வந்துட்டு மதுரையை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. பட் நம்ம சங்கம் ஏஜோட ஒரு சோர்ஸா இதை வந்து நம்ம எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்துருக்கிறது தான். ஸோ நம்ம வெளியில வந்து எங்கேயுமே படிக்கல. உங்க புக்ல இருக்கிறது மட்டுமே நீங்க படிச்சாலே போதுமானது. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருந்து மட்டும்தான் கேட்கறாங்க. அது அவங்களுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், புது டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டுமே படிங்க போதும். ரைட்? ஸோ அப்போ நாட் த சோர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்னு கேட்டா, ஸோ சாணக்கியா சப்த சாஸ்திரா தான் வந்துட்டு இட்ஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். ஓகேங்களா? ஸோ இதை தவிர வந்துட்டு சங்கம் ஏஜோட அது சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஹத்திகுமா இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. புகழூர் அப்படின்றது கரூர் கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதுக்கப்புறமா அந்த அசோகன், அசோகன் எடிக்ஸ், அசோகன் எடிக்ஸ்ல வந்துட்டு சங்கம் ஏஜ் பார்த்தோம்னா சோர்ஸ் இருக்கு. அசோகன் எடிக்ஸ் 2 and 8. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சங்கம் ஏஜ் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? இந்த அழகர் மலை, அழகர் மலை, மாங்குளம், மாங்குளம், அழகர் மலை, மாங்குளம், அதுக்கப்புறமா வந்துட்டு கிளவளவு, கிளவளவு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த ஊர் எல்லாமே எங்க இருக்கு? அழகர் மலை, மாங்குளம், கிளவளவு, இந்த ஊர் எல்லாமே எங்க இருக்கு? ஐடியா இருக்கா? அழகர் மலை, மாங்குளம், கிளவளவு, இந்த ஊர் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இது இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் காப்பர் பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸ் வந்து இருக்கும். காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னா வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ், சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது தவிர வந்துட்டு ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்கும் நிறையா. ஹீரோ ஸ்டோன்ஸ், பரியல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு சங்கம் ஏஜ் பத்தின விஷயங்கள் வந்து இதுல எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல டேர்ம் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெரி குட் கோபி சங்கர். ஸோ அழகர் மலை, மாங்குளம், கிளவளவு இதெல்லாமே வந்துட்டு மதுரை, மதுரை கிட்ட இருக்கிறது தான். அழகர் மலை, மாங்குளம், கிளவளவு இதெல்லாமே வந்துட்டு மதுரை கிட்ட இருக்கு. வெரி குட் கோபி, சூப்பர். ரைட்டா? ஸோ டேர்ம் 3ல வந்துட்டு உங்களுக்கு சங்கம் ஏஜ் பத்தின சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிஸ்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ சங்கம் ஏஜ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கல்ச்சர்? சங்கம் ஏஜ் வந்து எந்த கல்ச்சரை, எந்த கல்ச்சரோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ரோலிதிக், மெகாலிதிக், சாக்கோலிதிக், நியோலிதிக். ஸோ நாலு கல்ச்சர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ மைக்ரோலிதிக் அப்படின்றது என்னது? ஸோ அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆயுதங்கள்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன் டூல்ஸு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக ஷார்ப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்னதாக இருக்கும், ஷார்ப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து மைக்ரோலிதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். மெகாலிதிக் அப்படின்றது பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது தான் அந்த மெகாலிதிக் இல்லையா? ஸோ இந்த பரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்லெலாம் வச்சு பரியல் பண்ணியிருப்பாங்க, அதான் மெகாலிதிக் அப்படின்னு சொல்லுவோம். சார்கோலிதிக் அப்படின்றது என்னது? ஸோ காப்பர், காப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலம் தான் நான் சார்கோலிதிக் அப்படின்னு சொல்லுவோம். நியோலிதிக் அப்படின்றது நியூ ஸ்டோனேஜ். ஸோ அதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்துட்டு எந்த கல்ச்சரோட இந்த நம்ம சங்கம் ஏஜ் வந்துட்டு சேர்ந்தது அப்படின்றது தான் கேட்டுருக்காங்க. சங்கம் ஏஜ் பிலாங்ஸ் டு விச் ஆர் த ஃபாலோயிங் கல்ச்சர்? மைக்ரோலிதிக், மெகாலிதிக், சாக்கோலிதிக், நியோலிதிக்.
தங்கம் ஏஜ் எந்த கல்ச்சரோட சம்பந்தப்பட்டது? மைக்ரோலிதிக்கா, மெகாலிதிக்கா, சாக்கோலிதிக்கா, நியோலிதிக்கா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Sangam age belongs to which of the following culture? So in the 8th unit vandu ungalku romba romba important ena 8th unit la dhaan ungalku nariya questions kekkranga 8th and 9th unit 8th and 9th unit padichale so neenga vandu kittadatta or 30 40 questions kitta ungala answer panna mudiyum neenga so nariya questions kekkranga adanal indha unit vandu neenga romba sadharana padikadinga so nalla padikanum Gopi Shankar Megalithic very good gopi so gopi shankar and megalithic appo solirkeenga sangam age belongs to megalithic right manimaran manimaran irkeengla kada answer theriyada sangam age vandu endha kala megalithic very good super so edhu mari indhu answer neenga therla na kuda easy ah pannalam illaya nama ipo dhaan sonnom illaya so hero stones அதுக்கப்புறம் வந்துட்டு பரியல் பரியல் ஸ்டோன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறையா சொல்லுவாங்க இல்லையா ஹீரோ ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வைப்பாங்க இதெல்லாமே வந்துட்டு சங்கமேஜ் வந்து சேர்ந்தது தான் ஓகேவா வெரி குட் அயன் ஏஜ் சங்கமேஜ் ஆல்சோ பிலாங்ஸ் டு அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அயன் ஏஜ் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் மெகாலிதிக் கல்ச்சர் சூப்பர் கோபி சங்கர் வெரி குட் கோபி கோபி அண்ட் மணிமாறன் சூப்பர் ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர் சங்கம் ஏஜ் அப்படின்னு கேட்டால் அயன் ஏஜ் சேர்ந்தது இல்லாட்டி மெகாலிதிக் கல்ச்சர் பிலாங்ஸ் டு மெகாலிதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரெகார்டிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனை பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க சேரன் செங்குட்டுவனை பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஸோ எது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரெகார்டிங் சேரன் செங்குட்டுவன் ஹி வென்ட் ஆன் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா அண்ட் பிராட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ் ஃபார் மேக்கிங் ஐடல் ஆஃப் கண்ணகி ஹி இன்ட்ரடியூஸ்ட் பட்னி கல்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் வாஸ் இளங்கோ அடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது ஸோ கொடுத்துருக்க மூணு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான வாக்கியம் எது ஸோ வந்து நார்த் இந்தியாவில் போய் போர் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க நார்த் இந்தியாவில் போய் போர் புரிஞ்சு ஸோ அங்கே வந்து இமயமலையிலேருந்து கல்லெல்லாம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பட்னி கல்த்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான் ஸோ இவரோட எங்கர் பிரதர் தான் வந்துட்டு இளங்கோவாடிகள் ஸோ இளங்கோவாடிகள் யாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா இளங்கோவாடிகள் இளங்கோவாடிகள் யாரு மணிமாறன் வெரி குட் மணிமாறன் சி சொல்லியிருக்கீங்க ஒன் டூ அண்ட் த்ரீ எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வெரி குட் பார்க்கலாம் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவாடிகள் யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா இளங்கோ அடிகள் அடிகள் மணிமாறன் கோபி சங்கர் தெரியுமா உங்களுக்கு இளங்கோடிகள்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹீஸ் அ ஆத்தர் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு என்ன எழுதினாரு கோபி சங்கர் சிலப்பதிகாரம் இளங்கோவாடிகள் வந்துட்டு இளங்கோவாடிகள் வந்துட்டு அவருடைய எங்கர் பிரதர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஐங்கர் பிரதர் கிடையாது எங்கர் பிரதர் தான் நினைக்கிறேன் இது வந்து ஆத்திரா சிலப்பதிகாரம் ரைட்டுங்களா
அப்போ இந்த மூணுமே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் டூ கரெக்ட் தான். ஸோ எங்கர் பிரதர் தான் நினைக்கிறேன், எல்டர் பிரதர் கிடையாது, எங்கர் பிரதர் தான். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி, சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒன் டூ அண்ட் த்ரீ, ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்மே கொடுத்துருக்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ மணிமாறன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which of the following Chera kings issued coins in his name? So Chera king, Chera Raja vandu enna pannirukkaru, avaroda perle vandu coins la vandu issue pannirukkaru. So avar yaarun ketta, Cheran Chengutuvan, Cheral Irumporai, Udayan Cheraladan, Imaya Varamban, Nedin Cheraladan. So moonu per kuduthirukanga, naalu per kuduthirukanga idhula. So edho or Chera king vandu coins vandu issue pannumbodhu adula avaroda per vachi vandu coins vandu issue pannirukanga. ஸோ அந்த சேரா கிங் யாரு? சேரா கிங், சேரா கிங் தான் கேட்டிருக்காங்க. காயின்ஸ், ஸோ காயின்ஸ்ல அந்த காலத்தில் மின்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட இமேஜ் வச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஏதாவது சிம்பிள்ஸ் வச்சு இஷ்யூ பண்ணுவாங்க. பட் வந்து இந்த சேரா கிங் வந்துட்டு அவரோட நேம் வச்சு காயின்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு எந்த சேரா கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புறை, உதயன் சேரலாதன், இமயவரம்மன், நெடுஞ்சேரலாதன், நாலு பேர்ல யாரு தன்னோட பேரை யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது? எந்த சேரா கிங்ஸ்? சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புறை, உதயன் சேரலாதன், இமயவரம்மன், நெடுஞ்சேரலாதன், கோபி சங்கர் டி சொல்லியிருக்கீங்க, இமயவரம்மன், நெடுஞ்சேரலாதன், இடையே மணிமாறன் டி, ரெண்டு பேருமே டி தான் சொல்லியிருக்கீங்க. பட் அந்த ஆன்சர் வந்துட்டு பி, சேரல் இரும்புறை. ஓகேவா? ஸோ இந்த சேரல் இரும்புறை அப்படின்ற சேரா கிங் தான் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அவரோட பேர்லயே வந்துட்டு காயின்ஸை இஷ்யூ பண்ணு, சேரல் இரும்புறை. ஸோ நான் ஞாபகம், ரைட்? ஸோ சேரல் இரும்புறை அப்படின்ற சேரா கிங் தான் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அவரோட பேர்லயே வந்து காயின்ஸை இஷ்யூ பண்ணாங்க, சேரல் இரும்புறை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த சோலா கிங்டம். ஸோ சோலா கிங்டம் அப்படின்னு நமக்கு எதுன்னு தெரியும் இல்லையா? சோலா கிங்டம் வந்துட்டு ஸோ நம்ம திருச்சி உறையூர், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலா கிங்டம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், சங்கம் பீரியட்ல இருந்தது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் அப் டு, ஸோ எது வரைக்கும் இந்த சோலா கிங்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சோலா கிங்டமோட கோர் ரீஜன் வந்துட்டு நமக்கு திருச்சி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, உறையூர் தான் அவங்க வந்துட்டு ஸோ கேபிட்டல் சிட்டியாக வந்துட்டு ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படிச்சிருக்காங்க இல்லையா? இல்லையா? ஸோ அது சங்கம் பேரில். ஸோ அவங்களோட கிங்டம் வந்துட்டு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு, மாமல்லபுரம், டிராவன்கோர், கொங்கு ரீஜியன், வேங்கடம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராவன்கோர், மணிமாறன் பி, டிராவன்கோர் கிடையாது, வேங்கடம் ஹில்ஸ், திருப்பதி. ஸோ திருப்பதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோலா கிங்டம் வந்து இருந்துச்சு டியூரிங் சங்கம் பீரியட். சங்கம் பீரியட்ல சோலா கிங்டம் வந்து எக்ஸ்டென்ஸ் அப் டு வேங்கடம் ஹில்ஸ். ஓகேவா? வேங்கடம் ஹில்ஸ் வரைக்கும் ஆன்சர் வந்து டி, டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். டிராவன்கோர் இல்லை, வேங்கடம் ஹில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சேராஸ், பாண்டியாஸ் அண்ட் 11 வெளிர் சீஃப் டைன்ஸ்? ஸோ சேராஸ், பாண்டியாஸ் மூவேந்தர்களும் அடிக்கடி போர் புரிஞ்சுட்டே இருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து சேராஸையும் பாண்டியாஸையும் வந்து டெஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து டெஃபிட் பண்ணியிருக்கா? 11 வெளிர் சீஃப் டைன்ஸ். ஸோ சீஃப் டைன்ஸ் அப்படின்றது யாரு? இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்துட்டு 11 வெளிர் சீஃப் டைன்ஸ். அது மாதிரி ஆயிபே, ஏகன், பேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு வெளிர் சீஃப் டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை எல்லாத்தையும் வந்துட்டு டிஃபீட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன், கரிகால் வளவன், கிள்ளி வளவன், பெருணர் கிள்ளி, யார் வந்துட்டு சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் ஒரு 11 வெளியூர் சீஃப் டைன்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ யார் டிஃபீட் பண்ணது? ஐடியா? சேரன் செங்குட்டுவன், கோபி சங்கர், சேரன் செங்குட்டுவன் எப்படி வரும்? இவரும் வந்துட்டு ஒரு சேரா கிங் தானே? சேரன் செங்குட்டுவன் ஒரு சேரா
சேர மன்னர் தானே இல்லையா? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை, உதயன் சேரலாதன், இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு யாரு, சேரா கிங்ஸ். ஸோ ஹூ டெஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சேராஸ் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேரா கிங், சேராஸை யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து யாரோ ஒரு சோலா கிங் இல்லையா, ஸோ சோலா கிங் தான் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. மணிமாறன் வந்து சி சொல்லியிருக்கீங்க, கோபி சங்கர் பி. ஸோ இவங்க மூணு பேருமே, மூணு பேருமே சோலா கிங் தான். வெரி குட், வெரி குட் கோபி. ஸோ கரிகால் சோழன், ஸோ கரிகால் சோழன், இந்த கரிகால சோழன் தான் சேரா பாண்டியா கிங்ஸையும், ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து அந்த லெவன் வில்லேஜ் சீஃப் டைன்ஸையும் வச்சு ஜெயிச்சவர். ஓகேங்களா, கரிகால் வளவன். ஸோ கரிகால் வளவன் தான் வந்துட்டு கரிகாலன் அப்படின்னு சொல்லுவோம், கரிகால சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கரிகால சோழன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்துட்டு நல்லா ஜெயிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ டெஃபிட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் த சேரா சோலா அண்ட் ஃபைவ் வெளியர் சீப்டைன்ஸ் அட் தலையாளங்கானம். ஸோ இங்கே வந்துட்டு முன்னாடி சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் அப்படின்னு பார்த்தோம், இங்கே சேராஸ் அண்ட் சோலாஸ் அண்ட் ஃபைவ் வெளியர் சீப்டைன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, குறுநில மன்னர்கள். ஸோ அவங்க வந்துட்டு போர் புரிஞ்சாங்க. ஸோ இவங்களை எதிர்த்து வந்தவங்கள யார் வந்துட்டு ஜெயிச்சது, கரிகால் வளவன், சேரல் இரும்புரை, நெடுஞ்செழியன், முடுக்குடுமி பெருவழுதி. இப்போ ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குவெஸ்டனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து கேட்டிருக்கேன். வந்து சேராஸ் அண்ட் பாண்டியாஸ், ஸோ லெவன் வெளியே சீஃப் டைம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க, சோலாஸ் மட்டும் எதிர்த்து வந்து அவங்களை ஜெயிச்சாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு சேராஸ் சோலாஸ் அண்ட் ஃபைவ் வெளியே சீஃப் டைம்ஸ் இருக்காங்க, பாண்டியா கூட வந்துட்டு மோதுறாங்க. வெரி குட், நெடுஞ்செழியன் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், தலையாளங்கானம் பாண்டிய மன்னன் இல்லையா. வெரி குட், தலையாளங்கானத்தில் வந்துட்டு நெடுஞ்செழியன் வந்து அந்த தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல வந்து போர் புரிஞ்சு மூணு பேர்த்தையும் வந்து ஜெயிப்பார். ஸோ வந்துட்டு நெடுஞ்செழியன் ரைட். வெரி குட் மணிமாறன், கோபி சங்கர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், So who issued coins to commemorate his performance of many Vedic rituals? So adu Vedic rituals la pannuvaanga laya, inda Ashwamedha yagam indha mari yagam la nariya pannuvaanga Vedic rituals sonnu solluvaanga laya. So adu Vedic rituals vandu performance pandra mari, so adha commemorate pandra mariyana coins vandu issue pannirathu yaaru appdi solli kekkraanga. Vedic performance, so adha vandu so premiya solra mari oru commemorate pandra mariyana ஒரு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மன்னன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நெடியோன், நெடுஞ்செழியன், முடுக்குடுமி, பெருவழுதி, நன்மாறன், இவங்க எல்லாமே வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் தான். ஓகேவா, ஸோ இதில் யார் வந்துட்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க, அதாவது வேதிக் ரிச்சுவல்ஸ் வந்து கமெமரேட் பண்ணுற மாதிரியான காயின்ஸை எந்த மன்னர் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க? மணிமாறன் டி, நன்மாறன். ஓகே, ஆன்சர் வேற யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணுங்க. வேற யாருக்கு அது ஆன்சர் தெரியுமா, அதுக்கு கரெக்டான ஆன்சர் மணிமாறன் வந்துட்டு டி சொல்லிட்டீங்க, நன்மாறன் சொல்லிட்டு. கோபி சங்கர் சி, வெரி குட் கோபி சங்கர், கரெக்ட் தான். ஸோ சி தான் வந்துட்டு கரெக்டான பதில், முடுக்குடுமி பெருவழுதி. ஸோ முடுக்குடுமி பெருவழுதி அப்படின்றது ஒரு சரியான பதில். ஓகேங்களா, முடுக்குடுமி பெருவழுதி. ஸோ அதனால வேதிக் பெர்ஃபார்மன்ஸ், வேதிக் ரிச்சுவல்ஸ் அப்படின்னா முடுக்குடுமி பெருவழுதி. ஸோ அவரோட பேர்லயே, தன்னோட பேர்லயே காயின்ஸ் இஷ்யூ பண்ணது யாரு, சேரல் இரும்புரை. ஸோ ரெண்டு பேர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் அதை கமெமரேட் பண்ணுறதுக்காக காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு, முடுக்குடுமி பெருவழுதி அப்படின்றவர் ரைட்டா. ஸோ இன்னொருத்தர் வந்து காயின்ஸ் இஷ்யூ பண்ணுறாரு, அவரோட பேர்லேயே காயின்ஸ் இஷ்யூ பண்ணுறாரு, அவர் யாரு, சேரல் இரும்புரை. ஓகேவா, ஸோ ரெண்டு பேரும் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ ஹூ வாஸ் பிரைஸ்ட் அஸ் த லார்ட் ஆஃப் கொர்க்கை. ஸோ கொர்க்கை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கொர்க்கை அப்படின்றது
ஒரு போர்ட் டவுன், போர்ட் டவுன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதோட யார் வந்துட்டு லார்ட் ஆஃப் கொற்கை அப்படின்னு சொல்றாங்க, கரிகால் வளவன், நெடுஞ்செழியன், சேரன் செங்குட்டுவன், நெடியோன், நாலு பேர்த்துல கொற்கையோட லார்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்லுவாங்க, கரிகால் வளவனா, நெடுஞ்செழியனா, சேரன் செங்குட்டுவனா, நெடியோனா? லார்ட் ஆஃப் கொற்கை. இந்த கொற்கை அப்படின்றது எந்த கிங்டம்க்கு கீழே வரும்? கொற்கை பிலாங்ஸ் டு விச் கிங்டம்? வெரி குட் கோபி. கோபி வந்து பி சொல்லியிருக்கீங்க, சூப்பர். இப்போ கொற்கை அப்படின்றது பாண்டியன் கிங்டம் கீழே வரும் இல்லையா, பாண்டியா கிங்டம், ரைட்? இப்போ பாண்டியா கிங்டம்னா, ஸோ இங்கே பாண்டியா கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு அரசர் அப்படின்னா நெடுஞ்செழியன் மட்டும்தான். ஸோ வந்து சோழ அரசர் அப்போ இது வராது, சேரன் செங்குட்டுவன் இதுவும் வராது கண்டிப்பா. ஸோ ஒன்று நெடியோனா இருக்கலாம், அவட நெடியோன் வந்து கிடையாது அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ நம்மளே வந்து அதை அட்மிட் பண்ணிக்கலாம், நெடுஞ்செழியன். வெரி குட் கோபி சங்கர். பாண்டியா, ஸோ பாண்டியா, பாண்டியா ஆட்சி கிங்டம், ஸோ அது கீழே தான் வந்துட்டு ஒர்க்கே வந்துருக்கு. ஓகேவா, நெடுஞ்செழியன் ஆன்சர் தெரியலன்னா கூட இந்த மாதிரி, ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வரணும்னு சொல்லலாம். பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், நெடுஞ்செழியன். வெரி குட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த ஸ்டேட் டியூரிங் மூவேந்தர் ரூல் இன் சங்கம் ஏஜ் வாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மூவேந்தர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சங்கம் ஏஜ் டைம்ல. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுடைய கிங்டமுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், முக்கியமான வருமானம் வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சுங்கம், இறை, ட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபைன்ஸ். கோபி சங்கர், கோபி சங்கர் இறை சொல்லியிருக்கீங்க, வெரி குட் கோபி. இறை, இறை அப்படின்னா என்னது, வாட் இஸ் மீன் பை இறை? இறை, வெரி குட் மணிமார். இறை அப்படின்னா என்னது, இறைனா என்னன்னு தெரியுமா? ஸோ இறை வந்து கரெக்ட் தான், ஸோ பி வந்து கரெக்டான ஆப்ஷன் தான், இறை. ஸோ வாட் இஸ் மீன் பை இறை? ஆக்சுவலாக வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு டேக்ஸ், மூவேந்தர் காலத்தில் மட்டும் இல்லை எல்லா பேரிலையும் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டேக்ஸ் தான். பட் இந்த டேக்ஸில் இவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது அப்படின்னா இறை, இறை அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட் டேக்ஸ். ஸோ லேண்ட் டேக்ஸ் தான் வந்துட்டு நம்ம இறை அப்படின்னு சொல்லுவோம். சுங்கம், ஸோ சுங்கம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ சுங்கம்னா என்னது, ரைட்டு வந்துட்டு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பொருட்கள்லாம் வந்துட்டு ஸோ அவங்க ராஜ்யத்துக்குள்ள வரும்போதும் போகும்போதும் ஸோ சுங்க வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்ஸ், இனாமா கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி அன்பளிப்பாக கொடுக்குறது, இதெல்லாமே ஃபைன்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு மூவேந்தரோட ரூலில் அவங்களுக்கு இன்கமாக வந்தது தான். பட் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னது, இறை, லேண்ட் டேக்ஸ். ஸோ லேண்ட் டேக்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்தது. ஓகேவா, ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லேண்ட் டேக்ஸ். லேண்ட் டேக்ஸ் தான் வந்துட்டு ஆஃப் ரெவென்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு இறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு இவங்க டோல்ஸ் ஸோ கலெக்ட் பண்ணாங்க. ஸோ டோல், நம்ம டோல் பூத்தில் எல்லாம் காசு வாங்கினாலே அதே மாதிரி தான். கஸ்டம்ஸ், சுங்கம், ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிபியூட்ஸ், ஃபைன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாண்டிய, அதாவது மூவேந்தர் காலத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹூ ரூல்ட் சோழா டைனாசிட்டி ஃப்ரம் கங்கை கொண்ட சோழாபுரம் அஸ் இட்ஸ் கேபிட்டல்? இந்த கங்கை கொண்ட சோழாபுரம் அப்படின்ற கேபிட்டலை புதுசாக உருவாக்கி, ஸோ அங்கிருந்து ரூல் பண்ண சோழா டைனஸ்டியோட மன்னர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுது இல்லை, கேள்வி புரியுது இல்லையா? ஸோ கங்கை கொண்டம் சோழாபுரம் அப்படின்ற ஒரு கேபிட்டலை உருவாக்கி, ஸோ அங்கிருந்து ரூல் பண்ண சோழ மன்னர் யாரு? கரிகால, விஜயாலயா, ராஜேந்திராவான், ராஜராஜாவான்? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு ஈஸியான ஆன்சர் தான் இல்லையா, கங்கை கொண்டான். ஸோ யார் வந்து நம்ம கங்கை கொண்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்,
வெரி குட் சூப்பர் மணிமாறன், வெரி குட் கோபி சங்கர், சூப்பர் இல்லையா? ஸோ கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். பட் கங்கை கொண்டான் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லுவோம், ராஜேந்திரா ஒன் இல்லையா? ஸோ அப்போ சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ராஜேந்திரா ஒன்று தான் நம்ம கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து சோழ டைனஸ்டி ரூல் பண்ணது யாரு? ராஜேந்திரா ஒன், ஓகேவா? ஸோ அது சோழா கிங்டம் வந்து ஏன்சியன் சோழா கிங்டம் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி திருச்சிராப்பள்ளி திருச்சியில உறையூரை வந்து கேபிட்டலாக வச்சு தான் வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்போதான் வந்துட்டு கரிகால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ கரிகாலனோட ரூல், அதாவது ஃபேமஸான நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு மன்னர் வந்துட்டு கரிகாலன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆனால் கரிகாலனுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க ஆட்சி சரியாக புரியாதனால டிக்ளைன் ஆரம்பிச்சது. ஸோ மறுபடியும் 9th century தான் வந்துட்டு விஜயாலயா லீனேஜ், ஸோ இந்த விஜயாலயா வழி மன்னர்கள் வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ராஜேந்திரா ஒன், ராஜராஜா ஒன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ விஜயாலயா லீனேஜ் கீழே வர்றவங்க தான், ஓகேவா? ஸோ விஜயாலயா அப்படின்றவர் தான் வந்துட்டு என்ன பண்ணாரு, மறுபடியும் வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது காவேரிக்கு வந்து காவேரி கரையிலேருந்து நார்த் சைட்லேருந்து அவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் வந்து தஞ்சாவூரை பிடிச்சாரு, தஞ்சாவூரை பிடிச்சி தஞ்சாவூர் கேபிட்டலாக பண்ணாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திரா ஒன் வராரு. ஸோ இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ நியூலி பில்ட் கேபிட்டல் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறது ராஜேந்திரா ஒன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், the following is mentioned as a missile to be thrown at the enemy from a distance. So adhu or aayudham adhu vandu missile mari nama vandu pogakudiyadhu so vandu thooki poduvanga appdi solli solirukanga distance la irundhu sangam age la use panakudiya or aayudham adhu enna appdi kelvi kediya missile mari veesakudiya aayudham edhu sword tomaram spears bows and arrows. பவுஸ் அண்ட் ஆரோஸ், மணிமாறன், மணிமாறன் வந்து பி சொல்லியிருக்கீங்க, பவுஸ் அண்ட் ஆரோஸ், வெரி குட் மணிமாறன், சூப்பர் பரவாயில்ல. The following is mentioned as the missile to be thrown at the distance. தூரமான தரக்கூடியது தரக்கூடிய ஒரு ஆயுதம் என்னது? கோபி சங்கர், என்ன ஐடியா? கோபி சங்கருக்கு ஐடியா இல்லை நினைக்கிறேன். ஓகே, தோமரம் பவுசன் அரோஸ் கிடையாது, தோமரம் தான் கரெக்டான ஆன்சர், ஓகே மணிமாறன்? தோமரம் அப்படின்ற ஒரு ஆயுதம். ஸோ அது ஆக்சுவலாக அந்த ஸோ தோமரம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னு நினச்சி மறந்துடுறேன். வெரி குட் கோபி சங்கர், தோமரம் தோமரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கிங்கோட ஆர்மியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருந்தது, இன்ஃபென்ட்ரி இருந்தது, கேவல்ரி, ஸோ அது காலாட்படை, குதிரைப்படை, அப்புறம் வந்து இந்த சேரியாட் ஃபோர்ஸ், யானைப்படை, இதெல்லாமே இருந்தது. ஸோ ஆர்மி வந்து தமிழ் வந்து படை அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கே தெரியும், அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி. ஸோ ஆர்மியோட அந்த தளபதி, அதாவது தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ண வெப்பன்ஸ், ஸோ இதான் வந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராமினன்ட் வெப்பன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராமினன்ட் வெப்பன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வாட், கேடயம், கேடயம்னா நமக்கு தெரியும், தோமரம், ஸோ தோமரம் அப்படின்றது வந்துட்டு லைன்ஸ், ஸ்பியர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பவு அண்ட் ஆரோ, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு மூவேந்தர் காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ். ஸோ ஆக்சுவலாக தோமரம், தோமரம்னா எப்படி சொல்கிறதுனா, ஸோ ஸ்பியர், ஸ்பியர் மாதிரின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து தோமரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ரவுண்டாக இருக்கும், ஸோ வந்து ரவுண்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம லேன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி தோமரம், இல்லாட்டி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர்ஸ், பவுஸ் அண்ட் ஆரோஸ்.
டோமரம் தான் வந்துட்டு மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு பி த்ரோன் அட் த எனிமி ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் த பிளேஸ் அதாவது வெப்பன்ஸ் ஆர் கெப்ட் அஸ் நோன் அஸ் படைக்கோட்டில். ஸோ இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் இந்த மோட்ஸ் ட்ரென்சஸ் மூலிமா வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த வார் ட்ரம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸோ கடவுள் மாதிரி வந்துட்டு ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஒர்ஷிப் வார் ட்ரம் வாஸ் ஏ டெய்டி. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் டவுன் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் கால்ட் அவை. ஸோ இன் வில்லேஜஸ் மன்றம் சர்வ் அஸ் த பிளேஸ் ஃபார் டிஸ்பென்சிங் ஜஸ்டிஸ். ஸோ லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ சங்கம் ஏஜில் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் டவுன் அங்கே வந்துட்டு அவை அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜஸ் ஸோ வில்லேஜஸ் என்ன சொல்கிறாங்க மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை எது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா ஸோ இல்லை இல்லை ஏதாவது தப்பாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா அது கோர்ட். ஸோ கோர்ட் தான் வந்துட்டு நம்ம அவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோ அது வந்து கோர்ட் வந்து டவுனில் இருந்ததுன்னா ஸோ அதாவது அவை, அதே வில்லேஜஸ் இருந்ததுன்னா அது வந்து மன்றம் அப்படின்னு சொல்கிறோம். கோபி சங்கர் சி சொல்லியிருக்கீங்க, சூப்பர் கோபி, வெரி குட். ஓகே ரைட், ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ சி வெரி குட் கோபி சங்கர் மணிமாறன், வெரி குட் மணிமாறன் கோபி சங்கர். ஸோ கேபிட்டல் டவுனில் இருக்கிறத ஸோ கோர்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அவை அப்படின்னு சொல்லுவோம், வில்லேஜஸ் இருக்கிறத மன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஸோ கிங் தான் வந்துருக்கு லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு பொறுத்தளவுக்கு கிங் தான் வந்துட்டு ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ நமக்கே தெரியும். ஸோ அது வந்து கேபிட்டல் டவுனில் வந்துட்டு அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜஸில் வந்துட்டு மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியாயம் சொல்லக்கூடிய இடம். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு சிவில் கேசஸ்லாம் வந்துட்டு எப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, ஒரு குடுவை மாதிரி ஒரு பாட்டு எடுத்து ஸோ அந்த பாட்டுக்கு வந்துட்டு பாம்பு போட்டு வச்சுறாங்க, கோப்ரா நல்ல பாம்பு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து கையை விடணும், கையை விட்டதுக்கு அப்புறமா அந்த நல்ல பாம்பு கடிக்கல அப்படின்னா ஸோ அது சிவில் கேஸில் ஸோ கையை விட்டு கடிக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு நிரம்பராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருவாங்க, கடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து குற்றவாளி. ஸோ அந்த மாதிரி சிவில் கேஸஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிவியராக இருந்தது. ஸோ திருட்டு கேஸ் தெஃப்ட்டுக்கு கூட என்ன பண்ணுவாங்க மியூட்டிலேஷன், ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், கழுத்து வெட்டிடுறது தான், கை காலெலாம் வெட்டிடுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸோ ரொம்ப வந்துட்டு கடுமையான தண்டனைகள்லாம் வந்துட்டு ஸோ திருடுறதுக்கே வந்து அவ்வளோ கடுமையான தண்டனைலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த பிளேஸ் வேர் த வெப்பன்ஸ் வேர் கெப்ட் வாஸ் நோன் அஸ், ஸோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்பன்ஸ்லாம் வந்து வைக்கக்கூடிய இடம் அதோட பேர் என்ன, மன்றம் என்பேர் ஆயம் படைக்கோட்டில் கேடயம், ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு வெப்பன்ஸ் வைக்கக்கூடிய இடம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட பேர் என்ன. வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம இந்த பழைய இதெல்லாம் கொண்டு வைக்கிறது குடோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வைக்கக்கூடிய இடத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன்றம் எண்பதாயம் படைக்கோட்டில் கேடயம் இப்ப நல்லாதான் இருக்கும், பட் வந்து இன்னைக்கு வந்துட்டு என்னது ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓவரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் வந்துட்டு தப்புகள் வந்து குறையும் அப்படின்றது வந்து ஸோ அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை கரெக்ட் தான். பட் வந்து என்னன்னா தண்டனைகள் வந்து கடுமையா ஆயிடுச்சு அப்படின்னா விசாரணைகள் சாட்சிகள் ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி, ஏன்னா 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிச்சாலும் ஒரு நிரபராதிக்கும் தண்டிக்க படக்கூடாது அப்படின்றதும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ரைட், ஸோ தண்டனைகள் வந்து கொஞ்சம் கடுமையாகணும், அது கடுமையாக இருந்தால் தான் தப்புகள் எல்லாம் குறையும். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு தப்பை வந்துட்டு திரும்ப திரும்பி பண்ணுறதுனால அது தப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு.
ஓகே ஸோ நம்ம வந்துட்டு பெரிய போஸ்டிங் போகிறோம், கடுமைகளை தண்டனைகளை வந்துட்டு கடுமையாகிறோம். வெரி குட். படைக்கோட்டி ஸோ சி ஸோ எம்பராயம் ஆக்சுவலாக அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு படைக்கோட்டி மணிமாறன் பியில் சி சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எம்பராயமில் படைக்கோட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? த பிளேஸ் ஆர் த வெப்பன்ஸ் ஆர் கிப்ட் வாஸ் ஓனர்ஸ் படைக்கோட்டில் இல்லையா? படைக்கோட்டில் அப்படின்றது வெப்பன்ஸ் வந்து வைக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு படைக்கோட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. Right? Okay, next question. So choose the correct option. So actually on the day, Sangam age la, kingdom la and the laya. So that on the day, every perish irukkaang arun chali get irukkaang. So yedhi perish, so yedhi sinna da kaduttha day, abdun chali rita nam solanum. So yedhi motto naal irukku. So naal, mandalam, oor, kuram, abdun chali rita naal kudutthu irukkaang. So yedhi on the day, niya correct on order lo ondhi irukkada. Yedhi option ondhi correct on order lo irukkada abdun paathu. Correct on option yedhi chali. ஸோ ஃபஸ்ட்டு எது வரணும்? நாடு வரணுமா, ஊர் வரணுமா, புறம் வரணுமா, மண்டலம் வரணுமா? ரைட்டா? அது பெருசு, இதுக்கு அதிலே பெருசு எது? ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னது. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. கோபி சங்கர் வந்து சி சொல்லியிருக்கீங்க, சி 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 மணிமாறன் சி சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ சங்கம் ஏஜ் மூவேந்தர் காலத்தில் வந்துட்டு அவங்களுடைய கிங்டம், அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மண்டலம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மண்டலம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மண்டலம் அதாவது இது ஒரு ஸ்டேட் அப்படின்னா, ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் மாதிரி மண்டலம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மண்டலம் என்ன பண்ணுவாங்க, நாடு மாதிரி நாடுவா பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நாடு இல்லைனா, ஸோ இது வந்துட்டு ஒரு கிங்டம் அப்படின்னு, ஒரு கிங்டம் அப்படின்றது நிறையா ஸ்டேட்ஸ் சேர்ந்துருக்கு, ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் இருக்கிறது தான் வந்து ஒரு கிங்டம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டு டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் வந்துட்டு நாடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இப்படியே சின்ன சின்ன வில்லேஜஸ். ஸோ அதான் வந்துட்டு என்னது, குர்ரம். ஸோ குர்ரம் அப்படின்றது வந்துட்டு குரூப் ஆஃப் வில்லேஜஸ், குரூப் ஆஃப் வில்லேஜஸ் தான் வந்துட்டு புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஊர், ஊர் அப்படின்றது ஒரு சிங்கிள் வில்லேஜ், சின்ன வில்லேஜ் தான் வந்துட்டு நம்ம ஊர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டர், சங்கம் ஏஜில் கிங்டம் வந்துட்டு எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்டலம், அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு குர்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஊர். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர், டி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ மண்டலம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாடு, நிறைய வில்லேஜஸ் சேர்ந்ததுதான் குர்ரம். இந்த 18 பட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஊர் சைடு எல்லாம். சோ அதான் வந்துட்டு குர்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு வில்லேஜுமே வந்துட்டு ஊர் அப்படின்னு சொல்றாங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ என்டையர் கிங்டம், என்டையர் கிங்டம் தான் வந்துட்டு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மண்டலம் தான் வந்துட்டு நாடாக வந்து பிரிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ குர்ரம் அப்படின்றது வந்துட்டு நாடோட சப்டிவிஷன் தான் வந்துட்டு குர்ரம். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஊர். ஸோ ஊர் அப்படின்றது வந்துட்டு ஒரு வில்லேஜை வந்து குறிக்கிறது தான் வந்துட்டு ஊர். ரைட்டா? ஸோ வந்துட்டு இந்த ஊரே வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, பேரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரூர் அப்படின்னா பெரிய வில்லேஜஸ் எல்லாமே பேரூர். சிறூர் அப்படின்னா சின்ன சின்ன வில்லேஜஸ். ஸோ மூதூர் அப்படின்னா ரொம்ப பழைய வில்லேஜாக இருக்கிறத மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சப்டிவிஷன் தான் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், ஸோ அவங்களுடைய அந்த வில்லேஜோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரைட்டா? ஸோ அப்புறம் வந்து ஆன்டிக்விட்டி, ஸோ பழமையான பழமையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டினம், ஸோ பட்டினம் அப்படின்றது வந்து கோஸ்டல் டவுன். புகார் அப்படின்றது வந்துட்டு போர்ட், ஹார்பர் டவுன், இல்லாட்டி போர்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ புகார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு துறைமுகம் உள்ள ஒரு டவுனை வந்து சொல்கிறதுக்கு, குறிக்கிறதுக்கு புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அதே மாதிரி கோஸ்டல் டவுன் கடற்கரை நகரம் அதை குறிக்கிறதுக்கு பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் அப்படின்னா கோஸ்டல் டவுனை குறிக்கிறது தான் பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்னை பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்னை வந்துட்டு ஒரு கோஸ்டல் டவுன், அதான் வந்து சென்னை பட்டினம், நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கோஸ்டல் டவுன் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். சரிவா, பட்டினம் அப்படின்றது ஒரு கோஸ்டல் டவுன். புகார் அப்படின்றது அங்கே ஹார்பர் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதான் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே மறந்துடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ எதுவுமே வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எங்கன்னா நம்ம அந்த குறிஞ்சி முல்லை மருந்து நெய்தல் பாலை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா எப்பயுமே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க, ஓகேவா, என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க, ஸோ அவங்க பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹீரோயிக் டீட்ஸ், ஹண்டிங், ஹர்டிங், ஃபிஷிங். ஸோ அவங்க இருக்கவங்க பேர் மறவர், உழவன், பரத்தவர், குறவர், ஆயர், ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும், குறிஞ்சி நிலத்தில் என்ன தொழில் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க பேர் என்ன, கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். குறிஞ்சி நிலம் அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஸோ அப்புறம் நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். முல்லை நிலம், முல்லை நிலம்னா அங்கே என்ன என்ன இருக்கும், மருதம்னா என்னது, நெய்தல்னா என்னது, பாலைனா என்னது, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி தொழிலெலாம் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு பேர் என்ன, ஆன்சர் ஆன்சர் பண்ண வரலாம். கரெக்டாக முல்லை மருதம் மேய்தல் பாலை ஐந்து நிலம், ஐந்து நிலங்கள் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம நிறைய படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா. புதுசு இருக்க எல்லாமே வந்து புதுசு கிடையாது, மேக்சிமம் எல்லாமே நம்ம படிச்சது தான், ரிவிஷன் தான் பண்றோம். குறிஞ்சி, குறிஞ்சி என்ன பண்ணுறாங்க, மேட்ச்சு கோபியன் மணிமாக ஈஸியான கொஸ்டின் தானே, நம்ம நிறையா படிச்சிருக்கோம் தானே. குறிஞ்சி முல்லை மதம் நெய்தல் பாலை மேட்சிங் கோபியன் மணிமாறன் இருக்கீங்களா, மேட்ச் யோசிச்சிருக்கீங்களா, அவ்வளோ கஷ்டமான கிஷனா. ஏதாவது ஆக்சுவலாக ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டாலே ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே, ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெய்தலில் போய் கூட எடுத்துக்கலாமே, நெய்தல். ஸோ நெய்தல் அப்படின்றது கடல் ஓரமாக இருக்கக்கூடியது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிஷிங் பண்ணுவாங்க இல்லையா, ஃபிஷிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸோ இங்கே டி வந்து ஃபைவ், டி வந்து ஃபைவ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவுமே டி ஃபைவ், இதுவும் டி ஃபைவ், ரெண்டு தான் இருக்குது டி ஃபைவ் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. டி ஃபைவ்ல ஒன்று த்ரீயாக இருக்கணும் இல்லை டி டூவாக இருக்கணும். ஸோ அப்போது கண்டிப்பாக டூவாக இருக்காது உழவன். ஸோ உழவன்னா யாருன்னு நமக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கவங்க தான் வந்து உழவன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக த்ரீ தான் இருக்கணும், ஃபிஷிங்னா வந்துட்டு அந்த பரத்தவர். ஸோ அப்போ வந்து டி ஃபைவ் த்ரீ, டி ஃபைவ் த்ரீ வந்துட்டு சி தான். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஈஸியான கொஸ்டின் தானே, பரவாயில்ல. ஸோ குறிஞ்சி, ஸோ குறிஞ்சி அப்படின்றது வந்துட்டு காடு. ஸோ காட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ பண்ணுறவங்க யாரு, குறவர், குளத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி முல்லை, ஸோ முல்லை அப்படின்றது வந்துட்டு அது வந்து முல்லைன்றது என்னது, மேய்ச்சல் நிலம், கிராஸ் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, ஹர்டிங் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ ஹர்டிங் பண்ணுறவங்க பேர் என்னது,
ஸோ ஆயர் அப்படின்னு சொல்லுவோம், ஆயர் ஆயிரத்தி ஏழு. ஸோ அவங்க வந்து வேர்டிங் பண்ணுவோம் மருதம். ஸோ மருதம் அப்படின்றது விளை நிலம். ஸோ அதான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க பேர் உழவன் அப்படின்னு சொல்லுவோம். பாலை நெய்தல், நெய்தல் வந்து ஃபிஷிங் பறந்தவர் பார்த்துச்சு. ஸோ பாலை அப்படின்றது வந்து ஸோ அவங்க பாலைவனத்தில் அவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் பண்ணுறாரு தெரியாது இல்லையா. ஸோ ஹீரோயின் டீம்ஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மறவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே சூப்பர் கோபி சங்கரன் மணிமாறன், இப்போ தேங்க்யூ. இப்போ நீங்கள் கிளாஸ் வந்து போதும், நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். பிடிச்ச கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. தேங்க்யூ மணிமாறன் அண்ட் கோபி, தேங்க்யூ ஆல். கிளாஸ் கவனிச்சவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ லைக் கொடுங்க. அதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்லேயோ, ஸோ இல்லை வந்துட்டு ஃபீட்பேக்ஸ்னா ஒரு தனியாக வந்துட்டு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ மணிமாறன், கோபி சங்கர், தேங்க்யூ. ஸோ கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து மாற்றுறேன். ரைட். ஸோ அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த கோட் எஸ்பிகே அப்படின்னு அந்த கோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 10% ஆஃப் டிஸ்கவுண்ட் ஓகேவா. ஸோ நாளைக்கு